அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய டாப்பிக்கில் நாம் பார்க்கொள்ளது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்காக முக்கியமான டாபிக். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோன் ஷார்ட்டாக சொல்லலாம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பற்றி முழுமையாக தற்போது பார்க்கலாம். இஸ்ரோ இந்திய அரசின் முதன்மை தேசிய விண்வெளி முகமை ஆகும். இஸ்ரோவின் தலைமை பணியகம் பெங்களூரு. 1962 விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான குழு அமைக்கப்பட்டது. பிறகு 1969 இக்குழுவிற்கு மாற்றாக இஸ்ரோ நிறுவப்பட்டது. தற்போது 16,000 ஊழியர்கள் இஸ்ரோவில் பணியாற்றுகின்றனர். ஏறத்தாழ 41 பில்லியன் ரூபாய் செலவில் செயலாற்றப்படுகிறது. இந்திய அரசின் விண்வெளித்துறையின் நேரடி மேற்பார்வையில் இயங்கும் இஸ்ரோவிற்கு கே சிவன் தற்போது தலைவராக உள்ளார். இஸ்ரோவின் முதல் தலைவர் விக்ரம் சாராபாய். இஸ்ரோ உலகின் மிக பெரும் விண்வெளி ஆய்வு மையங்களில் 6வதாக உள்ளது. இஸ்ரோவின் முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதுமாகும். இஸ்ரோ தனது நிறுவன காலத்திலிருந்து தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் விண்ணேற்றப்பட்டது. 1980 இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV-3 மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோகிணியை விண்ணேற்றியது. தொடர்ந்து செயற்கைக்கோள்களை முனைய சுற்றுப்பாதைகளில் ஏவத்தக்க முனைய துணைக்கோள் ஏவுகலம் PSLV மற்றும் புவிநிலை சுற்றுப்பாதைகளில் ஏவத்தக்க GSLV என்ற இரு ஏவுகலங்களை வடிவமைத்து காட்டியது. இந்த ஏவுகலங்கள் மூலம் பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களையும் புவி கூர்நோக்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ ஏவியுள்ளது. இதன் உச்சகட்டமாக 2008 நிலவை நோக்கிய இந்தியாவின் முதல் பயணமான சந்திராயன் 1 ஏவப்பட்டது. கடந்த ஆண்டுகளில் இஸ்ரோ இந்திய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமின்றி பிற நாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் விண்வெளி செயற்கைக்கோள் தொடர்புடைய செயல்பாடுகளை ஆற்றி வருகிறது. தனது ஏவு கலங்களையும் ஏவும் இடங்களையும் தனது செயற்கைக்கோள் ஏவு திறனுக்கு பயன்படுத்தி கொண்டுள்ளது. புவி ஏவு செயற்கைக்கோள் ஏவுகலத்தை GSLV மேம்படுத்தி முழுமையையும் இந்திய பொருட்களால் கட்டமைப்பது, மனிதருக்குரிய விண்வெளி திட்டங்கள், மேலும் பல நிலவு புத்தாய்வுகள் மற்றும் கோளிடை ஆய்வு கருவிகள் செயல்படுத்துவதையும் எதிர்கால திட்டங்களாக கொண்டுள்ளது. தனது பல்வேறு பணிகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் குவிப்படுத்திய மையங்களை நாடெங்கும் கொண்டுள்ளது. பன்னாட்டு விண்வெளி சமூகத்துடன் பல இருவழி மற்றும் பல்வழி உடன்பாடுகளை கண்டு கூட்டுறவாக செயல்படுகிறது. இஸ்ரோவின் தொடக்க காலம் இந்தியாவின் விண்வெளி ஆய்வின் வரலாறு. 1920 கொல்கத்தாவில் அறிவியலாளர் சிசிர் குமார் மித்ராவின் செயல்பாடுகளில் துவங்கியதாக கொள்ளலாம். இந்தியாவின் விண்வெளி ஆய்வின் வரலாறு 1920 கொல்கத்தாவில் அறிவியலாளர் சிசிர் குமார் மித்ராவின் செயல்பாடுகளால் துவங்கியதாக கொள்ளலாம். மித்ரா தரையளாவிய வானொலி அலைகள் மூலம் அயனிவெளியை ஆய்வு செய்ய சோதனைகளை நிகழ்த்தினார். பின்னர் இந்திய அறிவியலாளர்கள் சர் சி வி ராமன், மேக்நாத் சாகா போன்றோர் விண்வெளி அறிவியலுக்கு பயனாகும் அறிவியல் கொள்கைகளை அளித்து வந்தனர். இருப்பினும் 1945 பின்னரே இத்துறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்தகைய அமைப்புசார் ஆய்வுகளுக்கு இரு இந்திய அறிவியலாளர்கள் வழிநடத்தினர். ஒன்று விக்ரம் சாராபாய் அகமதாபாத்தில் அமைந்துள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவினார். மற்றொருவர் ஓமி ஜகாங்கீர் பாபா 1945 டாடா அடிப்படை ஆராய்ச்சிக் கழகத்தை நிறுவன இயக்குநராக தொடங்கினார். விண்வெளித்துறையில் தொடக்கத்தில் அண்ட கதிரியக்கம், உயர்வெளி மற்றும் காற்றுவெளி சோதனை கருவிகள், கோலார் சுரங்கங்களில் துகள் சோதனைகள் மற்றும் உயர் வளிமண்டலம் போன்றவற்றில் சோதனைகள் நடத்தப்பட்டன. பிறகு ஆராய்ச்சி ஆய்வகங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனி இடங்களில் நிகழ்ந்த ஆய்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. 1950 இந்திய அரசில் புதிதாக உருவாக்கப்பட்ட அணு ஆற்றல் துறைக்கு ஓமி பாபா செயலாளராக பொறுப்பேற்ற பின்னரே இத்துறையில் ஆய்வுக்கு அரசு ஆதரவு கிட்டியது. அணு ஆற்றல் துறை இந்தியாவெங்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு நிதியுதவி வழங்கியது. 1823 கொலபாவில் தொடங்கப்பட்ட வானாய்வு நிலையத்தில்
புவியின் காந்தப்புலம் குறித்து ஆயப்பட்டு வந்தன. வானியலில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மதிப்புமிக்க தகவல்கள் திரட்டப்பட்டன. 1954 உத்தரப்பிரதேச மாநில வானாய்வு மையம் நிறுவப்பட்டது. 1957 ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ரங்பூர் வானாய்வு மையம் நிறுவப்பட்டது. இந்த இரு மையங்களும் ஐக்கிய அமெரிக்காவின் தொழில்நுட்ப உதவி மற்றும் அறிவியல் கூட்டுறவுடன் இயங்கின. விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப ஆதரவாளராக விளங்கிய அந்நாள் இந்திய பிரதமராக ஜவஹர்லால் நேருவின் பங்கும் இதில் இருந்தது. 1957 சோவியத் ஒன்றியம் வெற்றிகரமாக ஸ்புட்னிக் 1 விண்ணில் செலுத்தியதும் மற்ற நாட்டோரும் விண்வெளி ஆராய்ச்சிகள் நடத்த தூண்டுதலாக அமைந்தது. இந்தியாவின் ஏவுகல தொகுதி புவிசார் அறிவியல் மற்றும் பொருளியல் காரணங்களுக்காக 1960களிலும் 1970களிலும் தனது சொந்தமான ஏவுகலங்களை தயாரிக்க இந்தியா உந்தப்பட்டது. 1960-70 காலகட்டங்களில் முதல் நிலையாக ஆய்வு விரிசுகளை வெற்றிகரமாக இயக்கிய பிறகு 1980களில் துணைக்கோள் ஏவுகலங்களை வடிவமைத்து கட்டமைக்கும் திட்டங்கள் உருவாகின. இவற்றிற்கான முழுமையான இயக்கத்திற்கான ஆதரவு கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டது. SLV மேம்படுத்தப்பட்ட துணைக்கோள் ஏவுகலங்களை அடுத்து முனைய துணைக்கோள் ஏவுகலம் PSLV மற்றும் புவியணுக்க துணைக்கோள்கள் ஏவுகலம் GSLV தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. செயற்கைக்கோள் ஏவுகலம் ஸ்மால் லான்ச்சிங் வெஹிக்கிள் SLVன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சுருக்கமான SLV அல்லது SLV-3 என அறியப்படும் செயற்கைக்கோள் ஏவுகலம் ஓர் 4-கட்ட திட எரிபொருள் இலகு ஏவுகலமாகும். இது 500 கிலோமீட்டர் தொலைவு ஏறவும் 40 கிலோ ஏற்பு சுமை கொண்ட செலவும் வடிவமைக்கப்பட்டது. முதல் ஏவல் 1979 அடுத்த ஆண்டு இருமுறை இறுதி ஏவல் 1983 நிகழ்ந்தன. இந்த 4 வெற்றிகரமாக அமைந்தன. அடுத்ததான் மேம்பட்ட செயற்கைக்கோள் ஏவுகலம் அக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆர் அட்வான்ஸ்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ASLV சார்ட்டாக சொல்லலாம். இந்த ஏவுகலம் ASLV ஏவுகலம் 5 திட எரிபொருள் விரிசு ஆகும். இதனால் 150 கிலோ செயற்கைக்கோளை தாழ் புவி சுற்றுப்பாதையில் ஏவ இயலும். இதன் வடிவமைப்பு SLV-ஐ அடியொற்றியே இருந்தது. முதல் ஏவல் 1987 பிறகு 1988 1992 1994 3 ஏவல்களும் நிகழ்ந்தன. இதில் 2 ஏவல்களை வெற்றி பெற்றன. அடுத்து முனைய துணைக்கோள் ஏவுகலம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV ஷார்ட்டாக சொல்லலாம். PSLV என்ற ஆங்கில சுருக்கத்தால் பரவலாக அறியப்படும் முனைய துணைக்கோள் ஏவுகலம் இந்திய தொலைநுறவு துணைக்கோள்களை சூரிய இணைவு சுற்றுப்பாதைகளில் ஏவிவிட வடிவமைக்கப்பட்ட மீளப்பாவிக்க முடியாத அதாவது இலக்கத்தக்கதொரு ஏவு அமைப்பாகும் PSLV. இதற்கு முன்னர் இந்த செயற்கைக்கோள்கள் ரஷ்யாவிலிருந்து விண்ணேற்றப்பட்டு வந்தன. இந்த ஏவுகலங்களால் சிறு துணைக்கோள்களை புவிநிலை மாற்று சுற்றுப்பாதைக்கு ஏவ முடியும். இந்த ஏவுகலத்தால் 30 விண்கலங்கள் 14 இந்திய விண்கலங்களும் 16 வெளிநாட்டு விண்கலங்களும் விண்ணேற்றப்பட்டுள்ளன. April 2008 இதே ஒரே ஏவலில் 10 துணைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏற்றி அதுவரை இருந்த உருசிய சாதனையை முறியடித்தது. November 2018 வரை PSLV தனது 45 ஏவல் பணியில் 42 வெற்றி பெற்றுள்ளது, 3 தோல்வியடைந்துள்ளது. அடுத்து புவி இணைக்க துணைக்கோள் ஏவுகலம் ஜியோ சின்க்ரோனைசஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் ஷார்ட்டாக GSLV சொல்லுவாங்க. GSLV ஒரு Delta-2 வகை செயற்கைக்கோள் ஏவுகலமாகும். இது ஒரு மீளப்பாவிக்க இயலாத ஒரு அமைப்பாகும். இந்த திட்டம் இன்சாட் வகை செயற்கைக்கோள்களை புவிநிலை சுற்றுப்பாதையில் செலுத்திடவும் வெளிநாட்டு விரிசுகளை நாட வேண்டிய தேவையை குறைக்கவும் செயல்படுத்தப்பட்டது. இதனால் 5 எடையுள்ள ஏற்பு சுமையை தாழ் புவி சுற்றுப்பாதையில் ஏவிட முடியும். இத்திட்டத்திற்கு ஒரு பின்னடைவாக December 25, 2010 GSAT-5B சுமந்த வண்ணம் சென்ற GSLV கட்டுப்பாட்டு அமைப்பு தவறியதால் முன்னரே திட்டமிட்டபடி பாதுகாப்பாக தானே வெடித்து சிதறியது. அடுத்தது புவி இணைக்க துணைக்கோள் ஏவுகலம் Mark-3 ஜியோ சென்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் Mark-GSLV-3 அதாவது புவி இணைக்க துணைக்கோள் ஏவுகலம் Mark-3 முன்னிலைகள் கொண்ட விண்வெளி கலனாகும். இதன் மூலம் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை புவிநிலை சுற்றுப்பாதையில் செலுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இது GSLV-க்கு அடுத்த தலைமுறையாக இருப்பினும் இதன் வடிவமைப்பை அதனை ஒட்டியே இருக்கவில்லை. இதன் முதல் ஏவல் 2012 வெற்றி பெற்று மேலும் இருமுறை இயக்கப்பட்டுள்ளது.
தற்போது இது பயன்பாட்டு நிலையை அடைந்துள்ளது. இந்தியாவின் மனித விண்வெளி திட்டத்திற்கு இந்த விண்கலனையே ஜிஎஸ்எல்இ மார்க் 3 விண்கலனையே பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர். அடுத்ததாக மறுபயன்பாட்டு ஏவுகலம் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். விண்வெளி செலுத்துவாகன செலவுகளை குறைக்கும் பொருட்டு மறுபயன்பாட்டிற்கு உதவும் செலுத்து கலன்களை ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வடிவமைக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இதற்கான முதற் சோதனை மே 23, 2016 வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. புவிக்கூர் நோக்கு மற்றும் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா சோவியத் ஒன்றியத்தால் April 19, 1975 அன்றில் விண்ணில் ஏவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோகிணி வகை செயற்கைக்கோள்களை இந்தியாவிலே தயாரித்து ஏவுதலும் நிகழ்ந்தது. தற்போது இஸ்ரோ பல்வகையான புவிக்கூர் நோக்கு செயற்கைக்கோள்களை இயக்கி வருகிறது. இன்சாட் தொடர் இந்திய தேசிய செயற்கைக்கோள் தொகுதின்னு சொல்லலாம். இன்சாட் என்று பரவலாக அறியப்படும் இந்திய தேசிய செயற்கைக்கோள் தொகுதி திட்டம் பல்நோக்கு புவிநிலை செயற்கைக்கோள்களின் தொடராகும். இது தொலைத்தொடர்பு, ஒலி ஒளிபரப்பு, வானிலையியல் மற்றும் தேடி காப்பாற்று சர்ச் அண்ட் ரெஸ்கியூ தேவைகளுக்காக திட்டமிடப்பட்டது இன்சாட். 1983 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆசிய பசிபிக் வலயத்திலேயே மிகப்பெரும் உள்நாட்டு செய்மதி தொலைத்தொடர்பு அமைப்பாக விளங்கியது. இதனை ஒரு கூட்டு முயற்சியாக இந்திய அரசின் விண்வெளித்துறை, தொலைத்தொடர்பு துறை, இந்திய வானிலை துறைகளும் அனைத்திந்திய வானொலி தூர்தர்ஷன் நிறுவனங்களும் இயக்குகின்றன. இவற்றை ஒருங்கிணைக்க நடுவண் அரசு செயலர்கள் நிலையில் இன்சாட் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் தொடர். இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் ஷார்ட்டா IRS சொல்லலாம். இது இஸ்ரோவினால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு ஏவப்பட்டு இயக்கப்படும் ஒரு புவி கூர்நோக்கு செயற்கைக்கோள் தொடராகும். இவற்றால் நாட்டிற்கு தொலையுணர்வு சேவைகள் கிட்டுகின்றன. உலகிலேயே குடிசார் பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் மிகப்பெரிய தொலையுணர்வு துணைக்கோள் தொகுதியாக இது விளங்குகிறது. தொடக்கத்தில் இவை A1, A, B, C, D என பெயரிடப்பட்டிருந்தாலும் அண்மை காலத்தில் இவற்றின் பயன்பாடுகளை ஒட்டி ஓசியான் சாட், கார்டோசாட், ரிசோர்ட் சாட் என்ற பெயரிடப்படுகின்றன. அடுத்து கதிரலை கும்பா படிம செயற்கைக்கோள் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் ரியோஸ்டாட்னு சொல்ல ரேடார் இமேஜிங் சேட்டலைட் ரியோசாட். இஸ்ரோ தற்போது 2 ஒற்றுக்கோள்கள் என விளையாட்டாக அழைக்கப்படும் கதிரலை கும்பா படிம செயற்கைக்கோளை இயக்குகிறது. April 26, 2012 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV ராக்கெட் மூலமாக ரியோசாட் 1 விண்ணேற்றப்பட்டது. இது சி அலைக்கற்றையில் இயங்கும் சிந்தட்டிக் அப்பர்சர் ரேடார் ஏற்பு சுமையை கொண்டுள்ளது. இதன் மூலம் துல்லியமான மிகு இடப்பிரிதரன் கொண்ட படிமங்களை பெற இயலும். இதற்கு முன்னரே 2009 இஸ்ரேலிடமிருந்து $110 மில்லியன் செலவில் பெறப்பட்டு ஏவப்பட்ட ரியோசாட் 2 இயக்குகிறது. மற்ற செயற்கைக்கோள்கள். இவற்றை தவிர இஸ்ரோ சில புவிநிலை செயற்கைக்கோள்களை சோதனையோட்டமாக ஏவியுள்ளது. இவை ஜிசாட் தொடர் என்று அழைக்கப்படுகின்றன. வானிலைக்காக மட்டுமே பயன்படுமாறு முதல் வானிலை செயற்கைக்கோள்னா கல்ப்ரா 1 முனைய துணைக்கோள் ஏவு மூலமாக September 12, 2002 விண்ணேற்றியது. விண்வெளி ஆய்வு மையங்கள். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைமையகம் பெங்களூரில் அந்தரிஷ் பவனில், அதாவது இந்தியில் அந்தரிஷ் என்றால் விண்வெளி பவன் மாளிகையில் இயங்குகிறது. இயற்பியல் ஆய்வகம். இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அகமதாபாத்தில் உள்ளது. குறைக்கடத்தி ஆய்வகம் சண்டிகரில் உள்ளது. தேசிய வளிமண்டல ஆராய்ச்சி ஆய்வகம் சித்தூரில் உள்ளது. விண்வெளி பயன்முறை மையம் அகமதாபாத்தில் உள்ளது. வடகிழக்கு விண்வெளி பயன்முறை மையம் சில்லாங்கில் செயல்பட்டு வருகிறது. இஸ்ரோவின் சோதனை மையங்கள். இஸ்ரோவின் சோதனை மையங்கள் திரவ உந்துகை அமைப்பு மையம் பெங்களூரிலும் மற்றும் வளிமலா திருவனந்தபுரத்திலும் அண்டு மகேந்திரகிரி தமிழ்நாட்டிலும் அமையுள்ளது. அடுத்து கட்டமைப்பு மற்றும் ஏவல் மையங்கள். இஸ்ரோவின் கட்டமைப்பு மற்றும் ஏவல் மையங்கள் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஏவு மையம் பெங்களூரில் அமைக்கப்பட்டுள்ளது. மின் ஒளியிலான அமைப்புகளுக்கான ஆய்வகம் பெங்களூரில் உள்ள செயல்படுகிறது. சதீஷ்தவன் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் செயல்படுகிறது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்திலும் தும்பா நிலநடுக்கோட்டு விரிசு ஏற்றுகை நிலையம் திருவனந்தபுரத்திலும் செயல்படுகிறது. அடுத்ததாக சுவடு தொடரல் மற்றும் கட்டளை மையங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆள் விண்வெளி பிணையம் பெங்களூரு, தேசிய தொலைநூறு மையம் ஹைதராபாத்தில் செயல்படுகிறது. இஸ்ரோ தொலைப்பதிவு சுவடு தொடரல் மற்றும் கட்டளை பிணையம் பெங்களூரு தலைமையகம் மற்றும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் பல தர நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரோவின் தலைமை கட்டுப்பாட்டு மையம் கர்நாடகாவில் ஆசன்கர் என்ற இடத்தில் உள்ளது.
இஸ்ரோவின் சாதனைகள். இஸ்ரோவின் சாதனைகளை பார்த்தா, நவம்பர் 21, 1963 கோடைக்காலத்தில் ஒரு நாள் அமெரிக்க தயாரிப்பான நிக்கி அப்பாச்சி எனப்படும் இருகட்ட முதலாவது ராக்கெட்டை கேரளாவின் மீன்பிடி பகுதியான தும்பாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இந்தியா தனது முதல் அடையாளத்தை விண்வெளியில் பதித்தது. பிறகு 1975 இந்தியா தனது முதலாவது பரிசோதனை செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. 2013 இந்தியா செவ்வாய்க்கு முதல் முயற்சியிலேயே விண்கலத்தை வெற்றிகரமாக அனுப்பி சாதித்தது. பிறகு 1993-2006 காலகட்டத்தில் 9 ராக்கெட்டுகளை ஏவியிருந்த இந்தியா கடந்த 2016 மட்டும் 6 ராக்கெட்டுகளை ஸ்டடியாக ஏவியுள்ளது. தற்போதைய உலக நிலவரப்படி அரசு மற்றும் தனியார் விண்வெளி நிறுவனம் ராக்கெட் ஏவும் தோராய அளவு 1 ஆண்டிற்கு 20 ஆகும். 1999 இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான PSLV ராக்கெட் பயணம் தொடங்கியது. 1999 இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான PSLV ராக்கெட் பயணம் தொடங்கியது. ஆண்ட்ரிக்ஸின் வழிகாட்டுதலில் இந்தியா ஏவியுள்ள வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் எண்ணிக்கை 180, இதில் 80 செயற்கைக்கோள்களை வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது PSLV ராக்கெட். சந்திராயன் 1 என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 2008 அக்டோபர் 22 விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட ஆளில்லா நிலவு பயணமாகும். இந்தியாவின் PSLV ராக்கெட் தொடர்ந்து 35 தோல்வியே இல்லாமல் வேலை செய்துள்ளது. June 22, 2016 PSLV C-34 ராக்கெட் மூலம் 20 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. பின் February 15, 2017 PSLV C-37 ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் February 15, 2017 PSLV C-37 ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி உலக சாதனை படைத்துள்ளது. January 12, 2018 இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை அனுப்பி சாதனை படைத்துள்ளது. January 12, 2018 இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை அனுப்பி சாதனை படைத்துள்ளது. Chandrayaan-2 இந்தியா சார்பாக 2019 நிலாவை ஆராய்ச்சி செய்ய அனுப்பி வைக்கப்படும் 2வது ஏவூர்தியாகும். இது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் மேம்படுத்தப்பட்ட இந்திய ஏவூர்தி GSLV Mk-3 மூலமாக விண்ணில் ஏவப்பட உள்ளது. மேலும் நாட்டின் 72வது சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விண்வெளிக்கு மனிதர்களுடன் கூடிய விண்கலத்தை 2022 அனுப்ப இந்தியா உறுதி பூண்டுதலாக தெரிவித்தார். இதனை செயல்படுத்தினால் 4வது நாடாக இந்தியா இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதுவரை விண்வெளிக்கு மனிதர்களை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே அனுப்பியுள்ளன. இது வெற்றி பெற்றால் உலகின் 4வது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய 4வது நாடாக இந்தியா இருக்கும் என்றும் மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் இந்தியாவிற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC Group 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து அதை 1 or 2 ரைட் பண்ணி எழுதி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.